வணக்கம் நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்னாடி ரெட்மி அவங்களோட நோட் 10 சீரியஸ் மொபைல்ஸை நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இந்த ரெட்மி நோட் 10 மொபைல் 12,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு நிறைய நல்ல சிறப்பம்சங்களை கொண்டிருந்தது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரெட்மி நோட் 10 மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்க போகிறோம். இந்த நோட் 10 மொபைலில் என்னெல்லாம் நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற என்னோட பர்சனல் ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் சோழா ஸ்டெக் ஒப்பீனியன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீடியோ லைக் பண்ணுறதோட சேர்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெட்மி நோட் 10 மொபைலோட டிசைனை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலை பிளாஸ்டிக் பாடியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. மொபைலோட பேக் சைட் பார்க்குறதுக்கு லைட்டாக கிரேடியன்ட் டிசைனில் மேட் ஃபினிஷில் இருக்குது. 12,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸோட லுக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுறப்போ இந்த ரெட்மி நோட் 10 மொபைலோட லுக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. கலர் ஆப்ஷனை பற்றி பார்த்தோம்னா இந்த மொபைல் பிளாக், ஒயிட் மற்றும் க்ரீன்னு மூணு கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூவை பார்க்கலாம். மொபைலோட பேக் சைடில் குவாட் கேமராஸ் மற்றும் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இந்த குவாட் கேமரா செட்டை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்குது. பேக் சைட் பாட்டமில் ரெட்மி அப்படின்ற பிராண்டிங்கும் இருக்குது. மொபைலோட ரைட் சைடில் வால்யூம் அப் டவுன் பட்டன் மற்றும் பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. மொபைலோட லெஃப்ட் சைடில் சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. இது ஒரு டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட்ன்றதால 2 4G SIM ப்ளஸ் 512 GB வரைக்குமான எக்ஸ்டர்னல் மெமரி கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட பாட்டமில் பார்க்குறப்போ 3.5 mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் இருக்குது. டாப்பில் ஐஆர் பிளாஸ்டர், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மற்றும் ஸ்பீக்கர் வென்ட் இருக்குது. இந்த மொபைலில் டாப் மற்றும் பாட்டம் சைடில் ஸ்பீக்கரை கொண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அவுட்புட்டோடு கிடைக்குது. அடுத்து மொபைலோட ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 6.43 inch சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே, 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பர் அமோலட் டிஸ்பிளே. பொதுவாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எல்லா மொபைல் பிராண்டுமே எல்சிடி பேனல் ப்ரொவைட் பண்ணுற நேரத்தில் ரெட்மி இந்த மொபைலில் சூப்பர் அமோலட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளேவோட ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேவோட பீக் பிரைட்னஸ் 1100 nits அளவுக்கு இருக்குது. எல்இடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறதால இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம். இந்த நோட் 10 மொபைலில் 5000mAh கொண்ட பேட்டரியை கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33W சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக 12,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற எந்த மொபைல் நிறுவனமே 33W ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணல. ஆனால் ரெட்மி இந்த மொபைல் கூட 33W ஃபாஸ்ட் சார்ஜரை கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 33W சார்ஜரை வச்சு 30 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 67% வரைக்கும் சார்ஜ் ஏறும். 0 to 100% 74 நிமிஷத்தில் ஃபுல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மி தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த மொபைலில் 5000mAh கொண்ட பேட்டரி இருந்தாலுமே கூட மொபைலோட வெயிட் 179 கிராம் அளவுக்கு தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர். இந்த மொபைலில் ஸ்னாப்ட்ராகன் 678 ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 11 nm சைஸில் பில்ட் பண்ண ஆக்டோகோர் ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை பற்றி சொல்லணுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 675 ப்ராசஸரோட ஓவர் கிளாக்டு வெர்ஷன் ப்ராசஸர் தான் இந்த ஸ்னாப்ட்ராகன் 678 ப்ராசஸர். இந்த ப்ராசஸரோட Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் 210,000 அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும்னா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைலில் கிடைக்கும். ஆனால் ஹையர் கிராஃபிக்ஸில் ஹை இன்டென்சிவான கேம்ஸை ரொம்ப நேரம் ப்ளே பண்ணுறப்போ சில நேரங்களில் ஃப்ரேம் ட்ராப்ஸ் மற்றும் ஹீட்டிங் இஷ்யூஸை ஃபீல் பண்ண முடியும். அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேரை பற்றி பார்த்தோம்னா இந்த மொபைலில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி எம்ஐஒய் 12 கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11 கொடுத்தது இந்த மொபைலுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எம்ஐஒய் ஸ்கின்னோட வர்றதுனால இந்த மொபைலில் ஆட்ஸ் வரக்கூடிய பிரச்சனை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ணுற ப்ராப்ளமும் இந்த மொபைலில் இருக்கும். அடுத்து இந்த மொபைலில் கொடுத்துருக்கக்கூடிய கேமராஸை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட ரியர் சைடில் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாட் கேமரா செட்டப்போடு கொடுத்துருக்காங்க. அதில் 48MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனியோட IMX582 சென்சர். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சோனியோட 48MP சென்சர் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது கூடவே 8MP அல்ட்ரா ஒயிட் சென்சர், 2MP மேக்ரோ சென்சர் மற்றும் 2MP டெப் சென்சர் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃப்ரண்ட் சைடில் பஞ்ச் ஹோல் டைப் நாச்சுக்குள்ள 13MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ரியர் கேமரா மூலமாக 4K வீடியோ 30fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரா மூலமாக 1080 பிக்சல் வீடியோ 30fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும்.
ஸோ கேமரா அவுட்புட்டை பற்றி சொல்லணும்னா, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு நல்ல கேமரா அவுட்புட் இந்த மொபைல்லேருந்து கிடைக்கும். இல்லை எனக்கு இன்னும் பெட்டரான கேமரா அவுட்புட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மொபைலுக்கு ஏற்ற ஜி கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா இன்னும் பெட்டரான கேமரா அவுட்புட் இந்த மொபைல்லேருந்து கிடைக்கும். அடுத்து இந்த மொபைலோட ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் எல்பிடிடிஆர் 4X டைப் ரேமை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் 4GB மற்றும் 6GBன்னு ரெண்டு ரேம் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜை பற்றி சொல்லணும்னா, இந்த மொபைலில் யூஎஃப்எஸ் 2.2 ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் 64GB மற்றும் 128GBன்னு ரெண்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட் மொபைலில் எல்பிடிடிஆர் 4X டைப் ஆஃப் ரேமையும் யூஎஃப்எஸ் 2.2 ஸ்டோரேஜ் டைப்பையும் கொடுத்துருக்கிறது இந்த மொபைலுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட 4GB ரேம் 64GB இன்டர்னல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை 11,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம் 128GB இன்டர்னல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை 13,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் ப்ரைஸை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து இந்த மொபைல் என்னெல்லாம் நல்ல ஃபீச்சர்ஸை கொண்டிருக்கு, எதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மொபைலோட பாசிட்டிவ்னு பார்க்குறப்போ, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பஞ்ச் ஹோல் டைப் நாச்சுடன் கூடிய ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோலெட் டிஸ்பிளே, ஸ்டீரியோ ஸ்பீக்கர், கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன், 48 மெகா பிக்சல் சோனி ஐஎம்எக்ஸ் 582 கேமரா சென்சர், பாக்ஸ்குள்ளேயே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை ப்ரொவைட் பண்ணுறது, கூடவே ஃபாஸ்டான ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன், இதெல்லாமே இந்த மொபைலோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலில் எதை இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இந்த மொபைலில் ஸ்னாப் ட்ராகன் 678 ப்ராசஸரை யூஸ் பண்ணதுக்கு பதிலாக ஸ்னாப் ட்ராகன் 720G ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் 6GB ரேம் 64GB இன்டர்னல் மெமரி கொண்ட ஒரு வேரியண்ட் 13,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த மொபைலை வாங்கலாமா, இது ஒரு நல்ல மொபைலா அப்படின்னு கேட்டால், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இன்றைக்கி கரண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கொண்டு 12,000 ரூபாய்க்கு வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே அவைலபிளாக இல்லை. இந்த ரெட்மி நோட் 10 மொபைல் எந்தவித காம்ப்ரமைஸுமே இல்லாமல் ஒரு வெல் ஆல்ரவுண்டர் மொபைலாக இருக்கிறதுனால இந்த மொபைலை சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் ஆட்ஸ் மற்றும் ப்ளோட்வேர்ஸ் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும், இந்த Redmi Note 10 மொபைலை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.